விஜய் டிவியில் கடந்த திங்கள் முதல் செந்தூரப்பூவே அப்படிங்கிற புத்தம் புதிய சீரியல் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 90களில் வெளியான படம் அழகன். இந்த படத்தில் நடிகர் மம்முட்டி, நடிகை பானுப்ரியா நடிச்சிருப்பாங்க. மம்முட்டி ஆதரவற்ற குழந்தைகளை எடுத்து வளர்த்துட்ருப்பாரு. அவங்க அம்மா எங்கன்னு கேட்டால் காட்டுறதுக்காக ஒரு பெண் முதுகை காண்பிப்பது போல் ஒரு ஃபோட்டோவை காட்டி இவங்க தான் உங்கள் அம்மா, சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் விஜய் டிவியோட செந்தூரப்பூவே சீரியலில் முதுகை காண்பித்தபடி இருக்கிற ஃபோட்டோவை காட்டி இவங்க தான் உங்கள் அம்மா, சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னு ரெண்டு சிறுமிகளிடம் வீட்டில் இருக்கவங்க சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் சிறுமி கையலுக்கு அம்மா ஏக்கம் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் பள்ளியில் புது கிளாஸ் டீச்சராக வரும் ரோஜா அந்த ஃபோட்டோவில் இருந்த மாதிரியே முதுகை காண்பித்து அதே புடவையில் கோயில் மணியை அடித்தபடி கையலுக்கு காட்சி தராங்க. அதோடு பள்ளி விளையாட்டு போட்டிகளில் அம்மாவுக்கு பதில் கயலோட கிளாஸ் டீச்சர் விளையாடுறாங்க. இதனால் ரோஜா தான் தன்னுடைய அம்மா அப்படின்னு கனவுல மிதக்கிறா கயல். சாயந்தரம் வீட்டுக்கு டியூஷன் எடுக்க ரோஜா டீச்சர் வரப்போகிறாங்கன்னு கிளாஸில் சொல்லும் கயல், ரோஜா டீச்சர் தான் எங்கள் அம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. என்ன அங்கே பேச்சு அப்படின்னு ரோஜா டீச்சர் கேட்க, மிஸ் நீங்கள் தான் கயலோட அம்மாவா, அதனால தான் அவள் வீட்டுக்கு நீங்கள் டியூஷன் எடுக்க போகிறீங்களாம் கயல் சொல்கிறா மிஸ்னு ஒரு சிறுமி சொல்ல ரோஜா டீச்சருக்கு கோபம் வந்துடுது. எல்லாருக்கும் போல் கயலுக்கும் நான் கிளாஸ் டீச்சர் தான், அம்மா எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரோஜா டீச்சர். இது போதாதா சிறுமி தேம்பி தேம்பி அல எதுக்கு அலற அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. நீங்கள் தான் என் அம்மா இல்லைன்னு சொன்னீங்க, நான் வேறு அம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே வீம்பா சொன்னாலும் மறுபடியும் ஏன் டீச்சர் நிஜமாகவே நீங்கள் என் அம்மா இல்லையா அப்படின்னு கேட்குறா. ரோஜாவுக்கு அழும் சிறுமியை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது.